ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனலில் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கேபேஜ் சூப், அதாவது முட்டைக்கோஸ் சூப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறீங்க, டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சூப் செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் நைட்டு டின்னராக எடுத்துக்கணும், ஆனால் 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும். வாங்க இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். முட்டைக்கோஸ் 3 கப், வெங்காயம் 1/4 கப், பால் 1/2 கப், வெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு. சில்லி ஃப்ளேக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் மிளகாவத்தில் 1-2 மிக்சியில் திரித்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன பீஸ் 1 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு, அப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அந்த குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் 1/4 கப் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெண்ணெயில் வந்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் இதில் 3 கப் அளவு கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்ச நேரம் அந்த வெண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கடையில் ரெஸ்டாரண்ட்டெலாம் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயில் சேர்க்காமல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சின்னதாக 2 துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிட்டேன், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் அது வந்து முங்குற அளவுக்கு மட்டும், இந்த கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிட்டால் போதும், அவ்வளோதான். நமக்கு சூப்பரான சூப் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வேலை ரொம்ப கம்மி தான். பாருங்கள், இப்போ இந்த 3 விசில் வந்ததுக்கப்புறம் நேச்சுரலாக ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சூப்பரான ஒரு வாசத்தோடு இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த முட்டைக்கோஸ் எல்லாமே. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா இதை ஆற வச்சுருங்க, நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அந்த தண்ணி இல்லாமல் அந்த வெறும் முட்டைக்கோசை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து பாதியாக அரைச்சி பாதியை வந்து முழுசாக கூட போட்டு சாப்பிட்லாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து இந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் 1-2 அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும், கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்லாஸ் ஆகணும்னா கேபேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவு நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், ஆனால் சில சமயம் அது திரிஞ்சு போயிடும் அதனால். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததும் இதில் வந்து கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்க மறந்துடாதீங்க, இல்லைனா உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கனால திரிஞ்சு போயிடும். நீங்கள் நார்மல் பால் கூட சேர்த்து செய்யலாம், அதுக்கும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இதை வந்து 1-2 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க போதும். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான க்ரீமியான கேபேஜ் சூப் ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் வந்து நீங்கள் பெருஞ்சீரகம் அதெல்லாம் கூட அரைச்சி சேர்க்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. அவ்வளோதான், சூப்பரான கேபேஜ் சூப் ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம சேனலில் இதே மாதிரியே இன்னும் ரெண்டு சூப் ரெசிபி இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா அந்த சூப் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.